இன்றைய புனிதர் குழந்தை இயேசுவின் புனித தெரசா. பிரான்ஸ் நாட்டில் 1873 ஜனவரி 2 அன்று பிறந்தவர் மரிய பிரான்சிசுவா தெரஸ் மார்டின். பெற்றோர் மற்றும் மூத்தவர்களின் செல்லமாக வளர்ந்த தெரசு சிறு வயதில் எல்லாரையும் தனது அன்பிற்கு அடிமையாக வைத்திருந்தார். தான் செய்யும் சின்ன சின்ன பிழைகளுக்கும் மன்னிப்பு கேட்கும் பழக்கத்தை வளர்த்து கொண்டார். தெரசு 1833 ஆண்டு திடீரென நோயுற்றார். நரம்பு தளர்ச்சி, அச்சம், மனமாயை போன்றவற்றால் துன்புற்றார். மரண வாசலை தொட்டு பார்த்தார். 1833 மே 13 அன்று அன்னை மரியா புன்னகை அரசியாக தெரசுவுக்கு காட்சி அளித்தார். வேதனைகள் தணிய செய்தார், மறு உயிர் கொடுத்தார். 1884 மே 8 நாள் முதல் நற்கருணை அவருடைய வார்த்தையில் கூறுவதென்றால் இயேசுவின் முதல் முத்தம் பெற்றார். தெரசு 1889 ஜனவரி 10 திருவுடை அணிந்தார். செப்டம்பர் 8 தேதி துறவர வார்த்தைப்பாடு கொடுத்தார். கிறிஸ்துவே என் அன்பு, அவரே என் நிறைவாழ்வு என்று வாழ்ந்தார். இறைவா, உம்மை அன்பு செய்கிறேன் என்று கூறி 1897 செப்டம்பர் 30 அன்று இறந்தார். திருத்தந்தை 2 யோவான் பவுல் 1997 அக்டோபர் 19 அன்று குழந்தை இயேசுவின் தெரசா அகில உலக திருச்சபையின் மறை வல்லுனர் என்று அறிவித்தார். சிந்தனை: அயலாரை பற்றி நல்லது நினைப்பதை தவிர வேறு மகிழ்வு ஏதோ உண்டோ என்று கேட்கும் தெரசுவின் கேள்விக்கு நமது வாழ்வை பதிலாக்குவோம்.